பிரபல நடிகையான ஆத்மியா ராஜன் தமிழ் மட்டுமில்லாமல் மலையாள மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவர் கடந்த 1989 கேரளாவில் பிறந்தார். கடந்த 2009 வெள்ளத்தூவல் என்ற மலையாள திரைப்படம் மூலமாக நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு தமிழில் மனம் குத்தி பறவை திரைப்படத்தில் நடித்தார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து சிறப்பாக நடித்துள்ளார். மனம் கொத்தி பறவை படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு மலையாளத்தில் ரஞ்சன் பிரமோத்தின் ரோஸ் கிராரிடல் படத்தின் ஹீரோயினாக நடித்தார். அதன் பிறகு 2014 போங்கடி நீங்களும் உங்க காதலும் என்ற திரைப்படத்தில் நடித்து மீண்டும் மலையாள படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். மலையாளத்தில் ஜோசப் என்ற சூப்பர் ஹிட் படத்தில் ஆத்மியா நடித்தார். அதன் பிறகு தமிழில் சமுத்திரக்கனியுடன் இணைந்து வெள்ளையானை என்ற படத்திலும் நடித்தார். இந்த நிலையில் ஆத்மிகாவுக்கும் கண்ணூரை சேர்ந்த கப்பல் துறையில் வேலை பார்க்கும் சனூப் என்பவருக்கும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு ஆத்மியா படங்களில் நடிக்கவில்லை. இந்த நிலையில் ஆத்மியாவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதனை பார்த்து ரசிகர்கள் மனம் கொத்தி பறவை படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்த நடிகையா இது என்று கேட்டு வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.